ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ரேர்ன் ஃப்ரம் கரன்சிஸ் காயின்ஸ் சீரீஸில் இருக்கோம். லாஸ்ட் ரெண்டு எபிசோட் நம்ம என்ன பார்த்தோம்னா 5 ரூபி காயின்ஸ் பற்றி பார்த்தோம். இன்றைக்கும் வந்து நம்ம சில 5 ரூபி காயின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் சில முக்கியமான நபர்கள் பற்றி, நிறுவனங்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற காயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு 5 ரூபி காயின்ஸு. இது வந்து 2007 உள்ள காயின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபீஸ்னு போட்டிருக்கு. இங்கே லெஃப்ட் சைடில் வந்து அதுக்கான இயர் போட்டிருக்கு. அண்ட் மேலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு டிசைன் போட்டுட்டு 5 ரூபீஸ் அப்படின்னு போட்டுட்டு இந்தியா ரூபாவுடைய சிம்பலும் 5 போட்டிருக்கு. அதுக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்திங்கன்னா அசோக சக்கரம் இருக்குது, இந்தியா பாரத் போட்டு கீழே வந்து சத்தியமே ஜெயித்தேன் இருக்குது. ஸோ இது வந்து ஆர்டினரி நார்மல் காயினு. ஸோ இது வந்து இந்த மெட்டல் பார்த்திங்கன்னா நிக்கல் அண்ட் பிராஸ் அந்த மெட்டலில் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழமையான கொஞ்சம் புதுசு காயின் பார்த்திங்கன்னா இந்த காயின். இது 2017 வந்திருக்கு. ஸோ இது நம்ம நார்மல் காயின்ஸு. நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும், 5 போட்டிருக்கு, மேலே வந்து ரூபா நோட்டுடைய சிம்பல் இருக்குது, 2017 போட்டிருக்கு. அண்ட் ரெண்டு சைட்லையுமே பார்த்திங்கன்னா ஃப்ளவருடைய சிம்பல் போட்டிருக்கு. பேக் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசோக சக்கரம் இருக்குது, இந்தியா பாரத் போட்டிருக்கு அண்ட் சத்தியமே ஜெயித்தேன் போட்டிருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து நார்மல் 5 ரூபி காயின்ஸு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பழமையான காயினு. ஸோ இது பார்த்திங்கனாலே தெரியும், இது வந்து 1995 உள்ளது, கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள காயினு. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய நேஷ்னல் எம்பல் போட்டிருக்கு, சத்தியமே ஜெயித்தேன் இருக்குது, அது கீழே 5 இருக்குது, சைடில் வந்து இந்தியா பாரத் 5 ரூபீஸ்னு போட்டிருக்கு. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தை பற்றி போட்டிருக்கு பாருங்கள். இந்த நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து FAO அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அக்டோபர் 1945 கனடாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து ஒரு யுனைடெட் நேஷன் ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி, யுஏஎன், யுனைடெட் நேஷன்ஸ் கீழே உள்ள ஒரு ஆர்கனைசேஷன். இப்போதைக்கு இதோடய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோம், இட்டாலியா இருக்குது. இதில் வந்து பல நாடுகள் வந்து மெம்பர்ஸாக இருக்காங்க, அதில் இந்தியாவும் வந்து ஒரு மெம்பர். ஸோ இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த இயர் போர்ட்டுக்கு பாருங்கள், 1945 to 1995. ஸோ 1945 தான் இந்த FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த நிறுவனம் துவங்கி 50 முடிவுற்ற கொண்டாடும் வகையில் இந்தியாவில் வந்து அதை அந்த நிறுவனத்தை பற்றி ஒரு 5 ரூபி காயின்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க 1995. நான் ஏற்கனவே சொன்னேன், 180 நாடுகளில் வந்து இந்தியாவும் ஒரு மெம்பர் நாடுன்னு சொல்லிட்டு இந்த இயர் 2023 வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் மூலமாக வந்து இயர் ஆஃப் மில்லட்ஸ், இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட் அப்படின்றாங்க. மில்லட்னா உங்களுக்கு தெரியும், சிறுதானியங்கள். ஸோ சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டுக்கே ஒரு பாரம்பரியான ஒரு சிறுதானியங்கள், நம்முடைய முன்னோர்கள் நம்மாழ்வார் இவங்களாம் வந்து இதை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ 7 வகையான சிறுதானியங்களுக்கு திணை, கேழ்வரகு அல்லது ராகி, சாமை, குதிரைவாளி, வரகு, கம்பு, சோரம், இந்த 7 வந்து சிறுதானியங்கள், அதெல்லாம் மில்லட்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இந்த சிறுதானியங்களை வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக வந்து இந்த ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் மூலமாக 2023 அதாவது இந்த ஆண்டு வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அது இந்தியாக்கே கிடைச்ச ஒரு பெருமை. ஸோ 1995 வந்து இஷ்யூ பண்ண ஒரு காயின் தான் இது, இந்த 5 ரூபி காயின். ஸோ இது ரொம்ப வெயிட்டாக இருக்குது அண்ட் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறோம் உங்களுக்கு. ஸோ இது வந்து என்கிட்ட உள்ள ஒரு பழமையான 5 ரூபி காயின். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு காயின் இருக்குது, இது வந்து 2006 உள்ள காயின், 2006 உள்ள காயின். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியாவோட நேஷ்னல் எம்ப்ளம் இருக்குது, 5 போட்டிருக்கு, இந்தியா பாரத்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு ஐயாவுடைய ஃபோட்டோ போட்டிருக்கு. இதை உங்களுக்கு படிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன், ஜெகத் குரு ஸ்ரீ நாராயண குருதேவ், ஜெகத் குரு ஸ்ரீ நாராயண குருதேவ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரிஃபார்மர் கேரளாவில் பிறந்திருக்காங்க. 20th August 1856 கேரளாவில் பிறந்து 20th September 1928 இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 95 ஆண்டுகளுக்கு முன்பாக அவங்க இறந்துட்டாங்க. அவங்க வந்து பேசிக்காக ஒரு பிலாசபர், ஸ்பிரிச்சுவல் லீடர்
அண்ட் சோசியல் ரிஃபார்மர் இன் இந்தியா கேரளாவில். மெயினாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கேரளாவில் அந்த காலத்தில் உள்ள சாதி மத பிரிவினைகளுக்காக போராடி அவங்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும், எந்த ஒரு மனுஷங்களும் வந்து சாதி மதத்தினால் பிரிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக போராடினவங்க. இவங்களோட நினைவிடம் வந்து வர்க்கரா, திருவனந்தபுரம் வர்க்கராவில் இருக்குது. நான் கேரளாவுக்கு போயிருமே நான் பார்த்துருக்கேன், ஒரு வந்து ஒரு ஒரு தியான மையம் வச்சு நடத்துகிறாங்க. ரொம்ப கேரளா பீப்புளால் ரொம்ப பெரிய மதிக்கப்படுறவங்க. ஸோ அவங்களுடைய இந்த 2006 வந்து அவங்களுடைய வந்து கௌரவிக்கும் வகையில் இந்தியன் கவர்மெண்ட்டால் ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு 5 ருபி காயின்ஸ் தான் இது. அண்ட் இது நீங்கள் பார்த்தாலே தெரியும், இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செஞ்சுருக்காங்க, நல்லா பிரைட்டாக இருக்குது, ஷைனிங்காக இருக்குது. ஸோ இது வந்து என்கிட்ட உள்ள ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு 5 ருபி காயின்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 5 ருபி காயின்ஸு. ஸோ இது வந்து 2012 உள்ளது, 10 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ளது. அண்ட் இதை பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்தியாவுடைய நேஷ்னல் எம்ப்ரம் இருக்குது, இந்தியாவுடைய 5 ருபி 5 இன்லுக்கு, ரூபாவுடைய சிம்பர்லுக்கு இந்தியா பாரத்னு போட்டிருக்கு. அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 60 இயர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நமக்கு நல்லாவே தெரியும், இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு புது பார்லிமெண்ட் பில்டிங் கட்டியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி உள்ள பார்லிமெண்ட்டு தான் இது. ஸோ ஒரு ஐகானிக் சிம்பிள் வந்து பார்லிமெண்ட்டு, டெல்லிக்கு போனால் கண்டிப்பாக எல்லாரையும் பார்க்க சொல்லுவாங்க. அந்த பார்லிமெண்ட் வந்து எப்போ கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1952 ஃபஸ்ட்டு செஷன், May 13, 1952 தான் ஃபஸ்ட்டு செஷன் நடந்திருக்கு. ஸோ அது துவங்கி 50 ஆண்டுகள் முடிஞ்சனால 2012 60 இயர்ஸ். ஸோ 2012 வந்து இந்த ஒரு காயினை வந்து இந்தியன் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிக்கல் அண்ட் பிராஸ்னால் பண்ணியிருக்காங்க. நம்ம நல்லாத்துக்கே தெரியும், பார்லிமெண்ட்னா வந்து இந்தியாவில் உள்ள ஹையஸ்ட் சுப்ரீம் ரெஜிஸ்லேட்டிவ் ஆஃப் ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா. அண்டு இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சன்செட் மார்க், கோகுல் நகர், ஜன்பத், கெனாட் பிளேஸ், நியூ டெல்லி. ஸோ இந்த பழைய பார்லிமெண்ட் பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பித்த ஆண்டு வந்து 1921, ஓப்பன் பண்ணது 1927. இதை யார் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட் எட்வின் ருட்டியன்ஸ் அண்ட் ஹெர்பர்ட் பிஸ்லிப். ஓகே, இவங்க ரெண்டு பேர்லாம் வந்து இதை வடிவமைச்சு கட்டியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 1952 ஃபஸ்ட்டு எலெக்ஷன் அங்கே நடந்திருக்கு. அப்போத்திலேருந்து இப்போ 2019 கடந்த தேர்தல் வரைக்கும் எம்பிஸ், பிரைம் மினிஸ்டர், ஆப்போசிஷன் லீடர், இவங்க மூலமாக வந்து இந்தியாவுக்கு உருவான எல்லா சட்டங்கள், எல்லா லாஸ் எல்லா ரிஃபார்ம்ஸுமே வந்து இந்த பில்டிங்லேருந்து தான் வந்து மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம புது பார்லிமெண்ட் கட்டியிருக்கோம், ஸோ அதில் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த இந்த பழைய பார்லிமெண்ட் துவங்கி 60 ஆண்டுகள் நிறைவடைந்ததை கௌரவிக்கும் வகையில் இந்த ஒரு 5 ருபி காயின்ஸை வந்து இந்தியன் கவர்மெண்ட் 2012 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நமக்கு ரொம்ப வந்து நல்லா லேர்னிங்காக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லாஸ்ட்டு 5 ருபி காயின் வந்து இங்கே இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் லாஸ்ட்டு 5 ருபி காயினு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்தியாவோட நேஷ்னல் எம்ப்ளம் இருக்குது, 5 போட்டிருக்கு, பாரத்னு போட்டிருக்கு. இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா 2011 உள்ளது, 2011 உள்ளது. அண்டு இதுக்கு பேக் சைடில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ICMR அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிறுவனத்தினுடைய 100வது ஆண்டை கௌரவிக்கும் வகையில் இந்த காயின்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் ICMR இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமாக, நம்ம எப்போ கேள்விப்பட்டோம்னா அந்த கோவிட் நாட்களில் ICMR கோவிட் வேக்சினேஷன் கொடுக்கறது, கோவிட் சர்டிஃபிகேட் கொடுக்கறது, கோவிட் டெஸ்ட்டு பண்ணுறது, எந்தெந்த லேபில் டெஸ்ட்டு பண்ணலாம், ICMR ரெஜிஸ்டர்டு லேபா, இப்படி நிறையா இந்த வார்த்தைகள் வந்து இந்த கோவிட் டைமில் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ICMRனா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், இது வந்து 1911 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 2011 இந்த நிறுவனம் துவங்கி 100 ஆண்டு ஆனதால் அதை கௌரவிக்கும் வகையில் இந்தியன் கவர்மெண்ட்டால் ரிலீஸ் பண்ணப்பட்ட இந்த 5 ருபி ஸ்டாம்ப் தான் அது, சாரி 5 ருபி காயின்ஸ் தான் அது. அண்ட் இதை பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து நிக்கல் அண்ட் பிராஸில் பண்ணியிருக்காங்க. இந்த ICMR அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்,
ஒன்றிய அரசினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அது கீழே வருது. அந்த அமைச்சர்லாம் வந்து இந்த நிறுவனத்துக்கும் தலைவராக இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து இந்தியாவில் உள்ள எல்லா அந்த மெடிக்கல் சம்மந்தமாக மருந்து தயாரிக்கிறது, ஊசி கண்டுபிடிக்கிறது, லைக் எக்ஸாம்பிள் கோவிட் நம்ம பார்த்தோம், அது மாதிரியான சேவைகளை 100 ஆண்டுகளுக்கு மேலே செஞ்சிட்ருக்காங்க. அந்த நிறுவனத்தை கௌரவிக்கும் வகையில் ரிலீஸ் பண்ணப்பட்ட காயின் தான் வந்து இந்த 5 ரூபி காயின். ஸோ இன்றைக்கி நம்ம லேர்ன் ஃப்ரம் காயின்ஸ் நாணயங்கள் மூலம் கற்றுக்கொள்வோம்ல, 5 ரூபாய் நாணயங்கள் பார்ட் 3 இருக்கும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த வாரம் என்கிட்ட உள்ள வேறு சில 5 ரூபி காயின்ஸ் மூலமாக நம்ம சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.